ஹை கைஸ் வெல்கம் பேக் டெம்ப்ளி அதன் கேமிங் சேனல். ஸோ நம்ம சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு புது கேம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஆர்கே சர்வைவல் எவால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமு. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா டைனோசர்லாம் நிறையா இருக்குங்கிறாங்க. ஸோ வந்து வெறித்தனமாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ஓகே இனிமேல் இதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேம் அப்படியே இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க. என்ன ஒரு இதுனால் இதில் வந்து எப்பிக்னு ஒரு கிராஃபிக்ஸ் இருக்குது, அது 8GB ரேம்கே தாங்க மாட்டேங்குது. ஸோ வந்து என்னென்னா நான் இப்போ வந்து மீடியம்ல தான் வச்சிருக்கேன், நான் என் ஃபோன் 8GB ரேம் அதுவே தாங்க மாட்டேங்குது. ஸோ உங்கள் ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகுமான்னு எனக்கு சரியாக தெரியல, பட் வந்து என் ஃபோன் 8GB ரேம் அதுக்கே இது நான் மீடியம்ல தான் வச்சிருக்கேன். கிராஃபிக்ஸ் எபிக்ல வச்சு அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்து ஒரு 2 நிமிஷம் உள்ளே போயிட்டு வெளியே வந்து விட்டு அப்படியே சுவிச் ஆஃப் ஆயிருக்கு ஃபோனு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்குது. ஸோ வந்து முதல் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. இங்கே பாருங்கள் எடுத்தோடனே ஒரு டைனோசர் போயிட்டு இருக்குது பாருங்க இங்கே பின்னாடி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கான விஷயம் என்னென்னா இந்த வீடியோவில் என்னெல்லாம் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் நமக்கு தேவையான ஒரு வீடு கட்டிடும். இந்த அப்படி பறிச்சு அந்த பாருங்க நிறையா அந்த பெரிஸ்லாம் வந்து கலெக்ட் ஆகுது. ஸோ அது வந்து நம்ம சாப்பிட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கையை வச்சே மொத்தம் மரத்தை குத்தி அந்த அந்த மேலே அந்த இதை ஸ்டோன் பிக்குன்னு அதை உருவாக்க சொல்கிறாங்க. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம இது பண்ணணுமா. ஸோ வந்து இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடு முதல் ஃபுல்லாக கட்டிடுவோம். ஸோ நம்மளுக்கான ஒரு இடத்த ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதில் ஒரு வீடு கட்டிட்டு முடிஞ்சால் ஒரு டைனோசர் நம்ம டேம் பண்ணுவோம், முடிஞ்சால் பண்ணுவோம். ஏன்னா வீடு கட்டுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரில, ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 லைக் கிட்ட வந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ 100 லைக் வந்துச்சுன்னா ஸோ வந்து பார்ட் 2 போடுறேன், அப்படி இல்லாட்டி இதை அப்படியே விட்டுருவோம். ஸோ ஒரு நல்ல கேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் டவுன்லோட் பண்ணி விளாண்டுட்டு இருக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்க நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது இந்த கேம் மைண்ட் கிராஃப்ட்லாம் எடுத்து போட சொன்னாங்க. ஸோ வந்து அப்போ வந்து போடலை, நான் சும்மா ஏற்றி விளாண்டு பார்த்தேன், ஆனால் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா அதை நான் போடுறேன். ஓகேவா? ஸோ எவ்வளோ நாள் தாங்க ஃப்ரீ ஃபயர் விளாடுறது, எனக்கு சத்தியமாக போர் அடிச்சிச்சு. ஸோ அதான் நான் வேறு வேறு கேமுக்கு போயிட்டுருக்கிறேன். ஸோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டோன் பிக் வந்து எடுத்தாச்சு. ஸோ வந்து நம்ம எடுக்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெவலப் ஆகுது. இங்கே பாருங்கள் லைட்டாக அந்த லாக்னஸ் ஃபீலிங் கொஞ்சம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ வந்து அது வந்து ரெக்கார்டு பண்ணுறதுனால எனக்கு அப்படி இருக்குதா, இல்லாட்டி வந்து நான் கேம் விளாடும்போது ஆனால் எனக்கு தெரிஞ்சு லேக் ஆச்சு. ஸோ வந்து நான் ரெக்கார்டு பண்ணும்போது அப்படி இருக்குதா, இல்லை நான் ரெக்கார்டு பண்ணாமல் கேம் விளாண்டா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரில. பட் வந்து என்னென்னா ஒவ்வொருத்துக்கும் ஸ்டோன் பிக்னு இருக்குல்ல, இதை வச்சு எடுத்தால் அந்த டார்ச் அந்த பட்டை இருக்குல்ல, ஸோ வந்து மரத்தோட பட்டை அப்படியே சீவி சீவி வரும்ல. ஸோ அது பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ இதை வச்சு ஸ்டோன் அடித்தா ஃப்ளிண்ட் கிடைக்குது. அடுத்த ஆக்ஸ் இருக்குங்க, அதை வச்சு அடிச்சோம் வைங்களேன். ஸோ வந்து மரத்தை அடிச்சா உட்டு கிடைக்கும், ஸோ ஸ்டோன் அடிச்சா ஸ்டோன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்குது. ஓகேவா? ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ லெவலப்னு காட்டுது. ஸோ வந்து லெவலப் பண்ணிடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெல்த் தான் கொஞ்சம் கூட்டுற மாதிரி வேணும். இப்போ தான் வந்துருக்கோம். ஸோ வந்து எதுவும் ஜந்து கிட்ட போயிட்டு அரி வாங்கிடக்கூடாது. ஸோ வந்து எதுவும் டைனோசர் நம்ம தூக்கி போட்டு மீச்சிடக்கூடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹெல்த்தை கூட்டி வச்சுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்னு தருவாங்க ஒவ்வொரு லெவல் அப்கிரேட் ஆகும்போது. ஸோ அந்த பாயிண்ட் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எதனா வாங்கிக்கலாம் தேவையானது. ஸோ வந்து நம்மளுக்கு இது மூணுமே தேவை. ஸோ வந்து மூணுமே எடுத்தாச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்ப் ஃபயர் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்குல்ல. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சும்மா வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6000 ரூபாயில் லேண்டோ. ஸோ அந்த இதுதான். ஸோ இப்போ நம்ம லேண்ட் இருக்கிறது தான் மெயினானது. ஓகேவா? ஸோ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இதை டேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா அது பக்கத்தில் போகும்போதே காட்டுச்சு ஏதோ பெரிய காட்டினா டேம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சு. சரி நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா டேமே ஆகலை எனக்கு. ஸோ என்னன்னு சொல்லிட்டு தெரில, எப்படி டேம் பண்ணுறதுன்னு தெரில, அன்கான்ஷியஸ்லாம் போயிடுச்சு எப்படி டேம் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வந்து டேம் ஆகாதா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இது ஒன்று தாங்க நம்ம அடித்தா திருப்பி அடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை அடித்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஜந்து ஒன்று வந்துருச்சுங்க. இந்தா இதாங்க குட்டி டைனோசர். இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஹார்ட் ஹார்ட்டாக விடும், ஆனால் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டைனோசர் வந்து உங்களை பார்த்தாலே அடிக்கும். ஸோ அதனால் அது பக்கம்லாம் போயிடாதீங்க. ஆனால் இது அடிக்கிறது ஈஸி தான். ஸோ வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் நம்மளை பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டு தெளிவிடும். ஸோ ஒரு ஒரு இடத்துல கும்பலாக நிற்குங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு 6-7 நிற்குங்க, அப்போனா நம்ம ஈஸியாக போட்டு தெளிவிடும். அதனால் கொஞ்சம் அதுலேருந்து உஷாராகவே இருங்க. ஸோ வந்து அந்த சைட்லேயே காட்டுங்க, டேஞ்சரஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லே காட்டும். ஸோ அந்த இடத்துக்குலாம் போயிடாதீங்க, நல்லா இருப்பீங்க. போனீங்கன்னா ஈஸியாக முடிச்சு விட்ருவாங்க. ஸோ இதை எப்படி பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில, டேம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலங்க. பாருங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெரிய டேனிசர் நிற்குதுன்னு. இது பேர் என்னமோ லீஸ்ட்ரோ சரஸ்னு போட்டிருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ ஏதோ பெரி கேட்டுச்சு, இந்த பெரிய தாங்க அந்த டென்டோ பெரின்னு கேட்டுச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சரி கொடுக்க முடியுதா, எனக்கு தெரிஞ்சு 2வது லெவலில் இருக்கிறனால நம்மளால் டேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம 2வது லெவலில் இருக்கோம்ல, ஸோ அதனால் நம்மளால் டேம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு செய்ய தெரில. ஸோ வந்து லைஃப் கம்மியாக இருக்குன்னாங்க. சரி இது ஆமாம் என்னங்க ஃபுட்டு தேவைப்படுதுனாங்க. சரி நான் சாப்பிட்டு டேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டேமே ஆக மாட்டேங்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று யோசிச்சு, நம்ம வந்து இதை அடிச்சிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நம்மள்ட்டும் பார்த்தீங்கன்னா மீட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ மீட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிறைய எடுத்து வச்சுப்போம். அந்த ஹைடும் தேவைப்படுதுங்க, அந்த பெட்டெல்லாம் உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹைடு தேவைப்படுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அடித்தா தான் கிடைக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹைடு மீட்டெல்லாம் நம்ம நல்லா எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டோடோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்று விட்டு வச்சிருப்பாங்க. அந்த இந்த வாத்து மாதிரி ஒன்று இருக்குல்ல, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டோடோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஸ்டார்டிங் வருவோம்ல. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தாங்க தெரியுது, அடுத்து அந்த சிஆர்ஸ் மாதிரி நம்ம ஒன்று அடித்தோம்ல அது அடுத்து இந்த அப்போ முன்னாடி நிற்குது இல்லை. ஸோ இது இது 3 தான் பார்த்திங்கன்னா நம்ம அடித்தா திருப்பி அடிக்காது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 அனிமல்ஸ் தான் பார்த்திங்கன்னா அடித்தா திருப்பி அடிக்காது. ஸோ அதை அடித்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வர்றவங்க வந்து இது பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் ஓடும்.
மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சில இது அடித்தா திருப்பி அடிக்காமல் இருக்கும், ஆனால் சல்லுன்னு ஸ்பீடாக ஓடிடும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா கேட்குது, நம்ம பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு மொதல் போட்டுருவோம், மொதல் போட்டுருந்தா பார்த்தீங்கன்னா ஸ்டாமினாக்கு போட்டுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹேமர் இருக்குல்ல, அந்த ஸ்டோன், அந்த இது ஆக்ஸு, ஸோ அது பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ வந்து அதை வச்சு நம்ம வுட்டு நிறைய எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வீடு ஃபஸ்ட்டு கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடத்த ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்குவோம், ஓகேவா? ஸோ வந்து அந்த கேம்ப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்மளுக்கு மிஷன்லேயும் காட்டும் இந்த மாதிரி பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இஎக்ஸ்பின்னு இருக்கும்ல, ஸோ அந்த எக்ஸ்பி வந்து ஏறும். ஸோ ஏறிச்சுனா நம்மளுக்கு வந்து லெவலும் அப்பாகும். ஸோ அதனால் அதை சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யலாம், ஓகேவா? ஸோ வந்து இது என்ன என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, தெரிலங்க. அடுத்து தாங்க எனக்கு தெரிஞ்சு லாங் ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஸோ சைடில் இருக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த உங்கள்கிட்ட இருக்கிற கட்டை இந்த சைடு போட்டு அடுத்து ஃபயரை கொளுத்தி விட்டுலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களோட இது. எனக்கு இதான் மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மிஷனை பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன். ஸோ என்னென்னா நம்மளுக்கு பேசிக் சொல்லித்தராங்க, ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து லெவலப் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணலாம். ஸோ லெவலப் அடுத்த லெவலப் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம ஸ்டாமினாக்கு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஓட வேண்டியது நிறையவே தேவைப்படுது. ஏன்னா சில நேரம் நம்ம ஸ்ப்ரிண்ட் கொடுத்து போனோம்னு வைங்களேன், சப்போஸ் வந்து நம்ம எதுவும் ஜந்து துரத்துதுன்னா, ஸோ ஸ்ப்ரிண்ட்டுக்கு எடுத்து நம்ம ஓடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாகவே டைம் தேவைப்படும். ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதுவும் இதை பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தாவம் எடுத்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அந்த இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே நீங்கள் இறங்கிட்டாலே போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு செகண்டில் ஃபுல்லாயிரும். ஸோ வந்து தண்ணி குளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வாட்டர் பக்கத்திலே இருக்க வேணாம், ஏன்னா வாட்டர் வந்து உங்களை சுற்றி முற்றி நிறையவே இருக்கும். ஸோ ஃபுட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ வந்து ஃபுட்டு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நிறைய பெரிஸ்லாம் இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் நாலாவது லெவல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுக்க போகிறோம்னா அந்த ஸ்பியர் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேம் பண்ணும்போது நம்ம அடிப்போம்ல, ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை அன்லாக் பண்ணிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெட் இருக்கும்லங்க, பெட்டுக்கு கீழே ஒன்று போட்டிருப்போம்ல, ஸோ வந்து ஃப்ளோரு, ஸோ அது பார்த்தீங்கன்னா இருக்குது, அதையும் அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்ம இதை வச்சு நம்ம இப்போ வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வந்து இன்னும் அந்த சைடு வால்ஸ் மட்டும் கொஞ்சம் தேவைப்படுதுங்க, இன்னும் ஒரு லெவலில் ரெண்டு லெவலில் பயிற்சினா போதும். ஸோ வந்து ஆறாவது லெவலுக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கதவு எல்லாம் தந்துருவாங்க. ஸோ அடுத்து நம்ம வீடு கட்டலாம். ஸோ அதுவரையே பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கொடுக்குற அந்த சின்ன சின்ன டாஸ்க், இப்போ என்னென்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் கேம் குள்ள வந்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி டாஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஸோ வந்து இங்கே பாருங்கள் கில் டோடோ அந்த சைடில் இருக்கும் பாருங்கள், ரிட்டன் டு கேம்ப்பு, குக் த மீட்டு, அதெல்லாம் நீங்கள் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லெவலப்பாக ஒரு ஏழு கிட்ட வந்துடும். ஸோ அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நிறைய உங்களுக்கு பேசிக் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன நாள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சட்டை பேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது பண்ணியாச்சு, ஏன்னா 100,000 ஓடிட்டு இருக்காங்க அரை மணி நேரம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால் சட்டை பேண்ட் ஃபஸ்ட்டு இது பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெட்டும் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்ம இதையும் குக் பண்ண, மீட்டையும் குக் பண்ண வச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரலாம், இந்த இடம் தான் நம்மளோட இடம். ஸோ வந்து சுற்றி முற்றி உள்ள எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். எல்லா மரம் அந்த புல் எல்லாத்தையும் நம்ம தூக்க போகிறோம். ஸோ தூக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அந்த இதையும் நம்ம எடுக்க போகிறோம். இன்னொரு விஷயம் எனக்கு இதில் பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்ஸ் வந்து கெட்டு போகுது. ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் மேலே நம்மகிட்ட இருந்தால் அது கெட்டு போகுது. ஸோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. ஸோ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல மைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சுங்க, ஏன் நம்ம சுற்றி உள்ள எல்லாத்தையுமே எடுத்து விட்டாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பி நிறைய ஏறி, ஸோ ரெண்டு லெவல் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதிலே நம்ம ஹெல்த்தும் ஸ்டாமினாவும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெயிட்டு போடலான்னு பார்க்குறேன், இல்லை வேணாங்க நம்ம ஹெல்த்தும் ஸ்டாமினாவும் மொதல் போட்டுக்குவோம். ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ரெண்டு தான் ரொம்ப தேவைப்படுது. ஸ்டாமினா வந்து ஓடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த் வந்து இப்போ பேசிக் இப்போ ஸ்டார்டிங் நம்ம இதை போட்டுக்கலாம். ஸோ போக பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கலாம் நம்ம ஏற்றிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் இங்கே குக் ஆகிட்டு இருக்குது, மீட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு குக் ஆகிட்டு இருக்குது. நம்ம எடுத்து பார்ப்போங்க பாருங்க, நல்லா மீட்டு குக் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்கோலும் கிடைக்குதுங்க. ஸோ சார்கோல் வச்சு இதுவரை என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேர் இந்த கேம் விளையாண்டுருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு நான் தான் லேட்டு. ஸோ முன்னாடியே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒன்று கிடச்சிருச்சு. ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா ஒன்று இது பண்ணிட்டோம். ஒரு பெட்டும் பார்த்தீங்கன்னா நான் இது போட்டு வச்சிட்டேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இது தேவைப்படுச்சுங்க, இந்த ஹைடு ஃபைபர்லாம் நிறைய தேவைப்படுச்சு, எல்லாமே போய்ட்டு நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய எடுத்து வச்சிட்டேன். ஸோ வந்து என்னென்னா ஒரு கொஞ்சம் பெருசாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்ட போகிறோம். ஸோ வந்து இப்போதைக்கு தான், ஓகேவா? ஸோ அடுத்து போக போக நீங்கள் பக்கத்தை பாருங்கள், பறக்கிற ட்ரகன்லாம் போகுது, இறுதி உனக்கு ஒரு நாள் பிடிக்கிறேன். நம்ம வந்து பிடிப்போங்க, பொறுமையாக பிடிப்போம். ஸோ வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதுக்கே நம்ம அடி வாங்கி செத்துருவோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸோ வந்து நான் வந்து நிறைய வாட்டி பட்டிருக்கேங்க, போன வாட்டி இப்படி தான் அங்கே போயிட்டு வந்து ஏதோ ஒரு பெரிய ட்ராகனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஒரே அடியில் அடித்து முடிச்சிச்சு நம்மளை. ஸோ அந்த மாதிரி அசிங்கமாக போச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டையும் பேட்டையும் பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ண மறந்துட்டோம். ஸோ அதை எக்யூப் பண்ணியாச்சு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தாங்க இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடிசை வீடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அதில் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. ஸோ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். ஸோ வந்து அப்படியே நல்லா பெருசு பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட வீடு, இங்கே பாருங்கள் அப்படியே என்னென்னா 6x6 நம்ம இதில் போட்டுருவோம். ஸோ வந்து பெருசாகவே ஆயிடுச்சு நல்லா. ஸோ என்னென்னா இதில் வந்து நீங்கள் எதுவும் ட்ராகன் கிட்ட வம்பு டைனோசர் கிட்ட வம்பு இட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டை பிடிச்சி நொறுக்கி விட்டுருது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய வீடு ஒன்று ஒருங்கிச்சு. ஸோ இப்படி தாங்க இது என்னென்னா அப்படியே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேம் வந்து சர்வைவல் பிளேஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணலாங்க. ஸோ அந்த கேமை நிறைய பேர் ட்ரை பண்ணலாம்.
ஸோ ஒரு பெட் என்ன கோணலாக போயிடுச்சாங்க. சரி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும், யார் பார்க்க போகிறா, அதான் வீட்டை தான் அடைச்சி முடிடுவோம்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மைண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா அந்த சைடில் அந்த இதாங்க தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு அன்லாக் ஆயிடுச்சுங்க இதுவும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம 6வது நாள் வந்துட்டோம்ல, ஸோ அந்த டோரு, அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ரூஃபு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வால். ஸோ இது மூணு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ இது மூணு தான் நம்மளுக்கு மெயினாக தேவைப்பட்டுச்சுங்க. இது மூணு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அழகாக வீடு கட்டி முடிச்சிடலாம். ஸோ வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய இது தேவைப்படுதுங்க, ஓகேவா. ஸோ வந்து அதை மட்டும் நம்ம தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கான ஃப்ளிண்ட்டு எல்லாமே தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்து ஸ்டோரேஜ் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுது, அதே அன்லாக் பண்ணிடுவோம். ஸ்லிங் ஷாட் வந்து தேவைப்படும், ஸோ அதனால் இதே அன்லாக் பண்ணிடுவோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சப்போஸ் எதுவும் தூரத்தில் இருந்து ஏதோ ஏதாவது ஒரு டைனோசர் நம்ம அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, சப்போஸ் எல்லாம் நம்மளை விரட்டிட்டு வருது, ஸோ நம்ம கொஞ்சம் பின்னாடி இருந்து அடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, ஸோ அதை அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம வால் கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ வாலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையவே தேவைப்படுது. ஸோ பத்துமான்னு சொல்லிட்டு தெரில. ஸோ வந்து இன்னைக்கு நைட்டு எத்தனை மணி ஆனாலும் பச்சை இல்லைங்க, அதை முடிச்சுட்டு தான் படுக்க போகிறேன். ஸோ வந்து ரியல் லைஃப்பில் இல்லைங்க கேமில், ஓகேவா. ஸோ இதில் நைட் அப்படிலாம் ஆகும்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து நம்ம அந்த வாலுக்கு நம்ம ஃபுல்லாக எடுத்து வச்சுக்குவோம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிச்சு, பசிக்கிறதுனா பிரச்சனை இல்லைங்க. அந்த சைடில் அந்த பெரி மாதிரி இருக்கும், ஸோ அதை சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த மீட்டை கூட குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் பெரி சாப்பிட்றதுக்கும் மீட் சாப்பிட்றதுக்கு என்ன விஷயத்தனா, மீட்டு சாப்பிட்டா ஒரு மூணுனா ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு, ஓகேவா, அஞ்சு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும். ஸோ வந்து பெரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 30 பெரிகிட்ட தின்னாதான் கொஞ்சம் ஒரு முக்கால் வயிறாச்சும் ஃபுல்லாகும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பிரச்சனை இல்லைங்க. ஸோ வந்து நம்ம மீட்டே குக் பண்ணி தின்னுக்கலாம். அப்படி இல்லாட்டி பெரியும் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும், ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா வால் வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ வந்து வாலுக்கு பார்த்தீங்கன்னா பத்துமான்னு தெரிலங்க, ஏன்னா நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது, தேவையான பொருளாக கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நான் நிறைய மைண்ட் பண்ணிட்டேன், அப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாக எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து நான் அந்த எடுக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுறேன், ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ இந்த வீடியோட லென்த்து டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கிட்ட வந்துச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஒரு நான் இதை வந்து நான் ரெண்டு வீடியோவாக பிரிக்க போகிறேன். ஸோ ஒரு வீடியோவே ஸோ வந்து ஒரு முக்கால் மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் கொடுக்குறதா வச்சு, ஆமாங்க, ஒரு கால் மணி நேரத்தில் நம்ம கொடுக்குறதா வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஏன்னா அப்படி எடிட் பண்ணியிருக்கேங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப நேரம் உட்காந்து எடிட் பண்ணியிருக்கேன், முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ ரெண்டு கதவு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு இருக்க போதுங்க, அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று போட்டுக்குவோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நைட்டு கண்ணு தெரியாமல் வந்து எங்கிட்ட முடிக்கக்கூடாது. ஸோ அதுக்குதாங்க ரெண்டு கதவு மாட்டி வச்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு போனீங்கன்னு வைங்களேன், ஸோ நீங்கள் சைடில் அந்த சைடில் உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே வாங்க. ஸோ ஏன் சொல்லுன்னா அதில் காட்டும், நீங்கள் எதுவும் டேஞ்சரஸான அனிமல் பக்கத்தில் போயிட்டீங்கன்னா காட்டும், நீங்கள் ஏதோ டேஞ்சரஸான சோனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும், நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நைட்டு இந்த இதையும் எடுத்து வச்சுக்கோங்க, அந்த நெருப்பு எரியும்ல, ஸோ அந்த இதையும் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்களை நீங்கள் குளிரடித்தே செத்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கேமில் இருக்குதுங்க. ஸோ வயிறு ரொம்ப நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் நம்ம செத்து போகிற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு தெரில. ஸோ வந்து அப்படியே பவர் கம்மியாயிருமா என்னன்னு சொல்லிட்டு தெரில, பட் செத்துருவோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி கொடுக்குறாங்க, ரொம்ப அப்படியே டேஞ்சரஸாக போகிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இதானாலும் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ரொம்ப தண்ணி தாங்க எடுத்தாலும் கொடுக்குறாங்க. அதே டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப குளிர் அடித்தாலும் அந்த மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக கெட்டியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ரூஃப் மட்டும் தான் நம்மளுக்கு போட வேண்டியது இருக்குதுங்க. ரூஃப் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நம்ம ரெடி பண்ணிட்டு வந்து போட்டாச்சுங்க. நம்ம வந்து ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா பகலே ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்திருக்கோம். ஸோ நான் ரொம்ப டீப்பாக நல்லா உள்ளக்கு போயிட்டு இது பண்ணிட்டுருந்தேன், அப்படியும் பார்த்தீங்கன்னா ஒன்று கிடைக்கல. ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு போயிட்டு நல்லா மைண்ட் பண்ணிட்டு வந்து இன்னொன்று எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ வந்து மொத்தமாக ஒரு வீடு நல்லா ஒரு ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா கெட்டி வச்சாச்சு. ஸோ வந்து நம்மளோட ஒரு டார்கெட் முடிஞ்சு, முடிஞ்ச லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து நம்ம பிடிக்கணும். ஸோ வந்து ஒரே ஒரு டைனோசரை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோட லென்த்து பார்த்தீங்கன்னா இப்போயே 13 நிமிஷம் கிட்ட வந்துருச்சு. ஸோ வந்து கொஞ்சம் டைம் ஆகும் தான் நினைக்கிறேன். ஸோ பிடிக்க ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏன்னா இதுக்கு மேலே நான் பிடிச்சிருக்கிறேன். ஸோ பிடிச்சது பார்த்தீங்கன்னா பிடிச்ச ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைனோசர் கூட சண்டை போட்டு செத்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் தெரிஞ்சு அது ஏதோ மாற்றணும், ஸ்கில் ஏதோ மாற்றணும்னாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோடோ. இது எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிறது தாங்க இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மீட்டு கிடைக்கும். ஸோ நம்ம மீட்டை ஃபீடு பண்ணணும், ஓகேவா. ஸோ அதை அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைனோசர் பிடிக்கிறனால மீட்டை வந்து நம்ம அதுக்கு ஃபீடு பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் அடிப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதாங்க நம்ம அடித்த திருப்பி அடிக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் அடிப்போம். பறக்கிற டைனோசர்லாம் பிடிப்போம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் இல்லை. ஸோ வந்து அதுக்கு நிறையா ஒரு எக்யூப்மெண்ட்லாம் அந்த காலை பிடிக்கிற எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படுங்க. ஏதோ ஒரு கல் மாதிரி இருக்கும், அது தூக்கி போட்டால் காலை பிடிச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசரை கண்டுபிடிச்சாச்சு, ஏதோ டிலோபோசரஸ்னு ஒரு டைனோசர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தை கக்குங்க. ஸோ வந்து கக்கீஸ்னு வைங்களேன். ஸோ இதுகிட்ட தாங்க போன மேட்ச் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நான் சொன்னோம்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதுகிட்ட தான் அடி வாங்கிட்டே இருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கையில் குத்த ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா அப்போ தான் அன்கான்சியஸ்க்கு போகும். ஸோ அன்கான்சியஸ் போயிடுச்சுன்னா நீங்கள் டேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி இன்னொரு 2 அடி அடிச்சு அன்கான்சியஸ் ஆயிருங்க. இங்கடா தம்பி ஓடுற, நில்றா டே, என்னங்க இது இப்படி ஓடுது தம்பி, டே நில்றா
எவ்வளோ தூரம் ஓடுது பாருங்க, என்ன ஆட்டம் காட்டுது. ஸோ ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் போயிடுச்சு, சில சிலன்னு அந்த மீட்டை தூக்கி போட்டுருவோம். எங்கே இருக்குதுங்க இந்த இருக்குது மீட்டு? ஸோ வந்து ரா மீட்டு தான். ஓகே, ஸோ போட்டாச்சு. ஸோ என்னங்க இன்னொன்று வந்துருச்சுங்க, எங்கே அங்கே பாருங்க இன்னொன்று வந்துருச்சு. விஷத்தை கக்க போகுதுங்க. எப்போ கரெக்டாக அடிச்சிட்டுங்க எங்கே அந்த மாதிரி வாயை திறந்துச்சுனாலே விஷத்தை கக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி கக்கிச்சுன்னு வைங்களேன். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பு, ஒரு 10 செகண்ட் வரை உங்களுக்கு கண்ணே தெரியாது, அது ஈஸியாக அடிச்சு முடிச்சுட்டு போயிடும். ஸோ இப்படி தான் நிறைய வாட்டி நம்மளை கொண்டுருக்குது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சுங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. ஸோ என்னங்க ரெண்டையும் டேம் பண்ணிடலாமா? ஸோ ஒரே டைமிங்கில் ரெண்டையும் டேம் பண்ணிடலாமா? ஸோ வந்து நம்மளுக்கு மீட்டு 10 மான்னு தெரில. ஸோ வந்து இதுகிட்ட எவ்வளோ இருக்குது, ஒரு இதுக்கு 4 தேவைன்னு நினைக்கிறேன், 4 மீட்டும் என்னமோ தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ சரியா எனக்கு தெரில, 4 தேவையா 6 தேவையான்னு சொல்லி சரியாக தெரில. நம்மளே பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்கு புதுசு தான். ஸோ வந்து இங்கே ஒரு டோடோ இருக்குதுங்க. ஸோ வந்து இந்த டோடோ அடித்து போட்டுருவோம். ஸோ வந்து இது ஒன்று தாங்க அடித்த திருப்பி அடிக்காமல் இருக்குது, இது அடுத்து இன்னொன்று வந்து ஒரு வன் தவளை மாதிரி ஒன்று ஓடி வருவாங்க. ஸோ அது மட்டும்தாங்க. ஸோ வந்து இதை ஃபஸ்ட்டு அடித்து முடிச்சிருவோம். ஸோ வந்து இதை கொண்டாச்சு. ஸோ வந்து லெவல் 5 போல். ஸோ வந்து நல்லா அடித்து முடிச்சிருவோம். எப்படியும் இதுலேருந்து ஒரு 3 மீட்டு 2 தான் கிடச்சிருக்குதுங்க. ஸோ வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டேம் பண்ணுவோம். ஸோ வந்து வேறு எதுவும் கிடைக்காமே அங்கே போயிடும், அங்கே ஆல்ரெடி அது டேம் ஆகிட்டுருக்குது. நம்ம ஒன்றே ஒன்று தான் அடிக்க வந்தோம். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 கிடச்சிச்சு. ஸோ பிரச்சனை இல்லை, இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 2 தான் எடுத்தாச்சு. ஸோ வந்து ஆனால் என்ன, வீடியோ டைமிங் தான் கொஞ்சம் அதிகமாகிட்டு போகுதுங்க. நான் 15 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போகணும்னு நினச்சா எப்படி ஒரு 17 நிமிஷம் வேலையே போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பிரச்சனை இல்லைங்க, விடுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு 2 மீட்டர் எடுத்துக்கோம், ஏன்னா பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஃபீட் ஆயிரும். ஸோ வந்து நம்ம அதுக்கு போய்ட்டு போடுவோம், ஏன்னா அதில் 2 மீட்டர் தாங்க இருக்குது. சீக்கிரம் முடிச்சுன்னா அது வேறு எஞ்சிட போகுது. ஸோ அந்த அன்கான்ஷியஸ் முடிஞ்சுன்னு வைங்க, அது எஞ்சி அது வாட்டில் அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த டைனோசர் வந்து எஞ்சி நம்மளை தாங்க அடிக்கும், ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நம்மளை அடித்தா திருப்பி அடிக்கிற டைனோசரு. ஸோ வந்து அதனால் நம்மளை அடித்தா திருப்பி அடிக்கும். ஸோ வந்து அந்த டேமிங்னு காட்டுதில்லை. ஸோ அதை பார்த்திங்கன்னா 100% வரணும். ஸோ வந்துருச்சுன்னா நமக்கு டேம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு டேம் ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே ஒரு செட்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த கறி நம்ம தூக்கிடுவோம், தூக்கிட்டு அதுக்கு போய் போட்டுருவோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஒரு செட்டிங்ஸை மாற்ற வேண்டியது இருக்குதுங்க. அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து அது வந்து அட்டாக் டார்கெட்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பேசிவில் போகணும். அட்டாக் டார்கெட்னா நீங்கள் எதுவும் அடிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து சப்போஸ் உங்களை எதுவும் அடிக்குதுன்னா அது வந்து காப்பாற்றும். ஸோ அந்த மாதிரி இது. ஸோ ஆனால் நீங்கள் சப்போஸ் நீங்கள் வேட்டைக்கெலாம் போகிறீங்கன்னா அதை கூட்டு போயிடாதீங்க, இருக்கிற கறியெல்லாம் அதுவே எடுத்துட்டுரும். ஸோ வந்து உங்களால் ஒன்றும் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேம் ஆகி முடிய போகுது. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கறியை போட்டுருங்க, ஓப்பன் ஆக மாட்டேங்க, இருங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, நீங்கள் ஃபீடும் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் கீழே ஃபீடுன்னு காட்டும். ஸோ அது சாப்பிடலாட்டி நீங்கள் எடுத்து ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா இதாக போகுது, டேம் ஆக போகுது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டேம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ வந்து இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக் வந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், அப்படி இந்த கேம் அப்படியே விட்டுறேன். ஸோ வந்து இந்த கேம் பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, சொல்ல வீடியோ முடிச்சுக்கிறேன், போயிட்டு வரேன். பை, நெக்ஸ்ட் வீடியோ வச்சுருப்போம். பை பை, டேக் கேர்.